அதற்கு எழுச்சியை ஊட்டுவதும் மாநாடு. இப்படி மாநாடுகள் நடத்துவதால்தான் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகி ஒருவருக்கு ஒருவர் ஒரு உத்வேகமாகி நமது சமுதாயத்தை ஒரு மேலே கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட மாநாடுகள் நடத்த வேண்டியது அவசியம். இப்படி மாநாடுகள் நடத்தவில்லை என்றால் அவரவர் அவர்கள் வீட்டிலே இருப்பார்கள், யாருக்கும் யாரையும் பார்க்கவில்லை. இந்த வாணிய பேரவை ஆரம்பித்து 4-5 மாநாடு நடத்திய பிறகுதான் தென்கோடி குமரியில்